ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா குப்தர்கள் தொடர்பான டாப்பிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது கேள்விகள் வந்து நம்ம இன்றைக்கி லைட்டை ஸ்டார்ட் அட்டன் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது கேள்விகளும் எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை அப்புறம் பேஸ் பண்ணியும் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின்கள் ஒரு சிலதும் அதே மாதிரி இந்த மாதிரி கேள்விலாம் இதுக்கப்புறம் கேட்கலாம் ஏன்னா புது புக்கில் வந்து கேள்விகள் கேட்கல பார்த்தீங்களா ஸோ பழைய புக்கில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகள் எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ற விதத்துக்கு தான் ஸோ டிஎன்பிசி கொஸ்டின் அப்புறம் எப்படி கொடுப்பாங்களோ அதே தரத்தில் தான் இந்த கேள்வி எடுக்கப்பட்டிருக்கு ஸோ ரொம்பவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கேள்வி வந்து ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கே பத்து கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான இருக்கும் ஒரு பத்து கேள்வி வந்து டஃப்பாக இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒரே லெவலில் வச்சாலும் போரடிச்சிடும் ரொம்ப எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு ஒரு செலவு அதே மாதிரி எல்லாம் ஈஸியாக இருந்தாலும் ஒரு போர் அடிச்சிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எது ஈஸி எது கஷ்டம்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடித்தே டைம் ஆகும்போது ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒன்று ஈஸியாக ஒன்று கஷ்டம் ஒன்று மீடியமாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஜாலி இருக்கும் சரிங்களா ஒரு தொடர்ந்து பத்து கேள்வி தப்பான ஒரு கடுப்பு வந்துடும் அதே தொடர்ந்து ஈஸியானாலும் ஒரு வெறுப்பு வந்துடும் ஸோ மாற்றி மாற்றி வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ இந்த கேள்வி வருமா இந்த கேள்வி வருமானு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அதேமாரி கேள்விகள் ஈஸியாக இருந்தாலும் கொஞ்சம் ஆப்ஷனில் வந்து ஒரு சில டெஸ்ட் இருக்கும் நம்ம போன டெஸ்ட்டு வச்சிருந்த மாதிரி டெஸ்ட்டுங்க இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக விடையலைங்க சரிங்களா நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் சரிங்களா டைம் வந்து சேவ் பண்ணுற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து டெஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு கேள்வி என்ன பார்க்கணும்னா குப்தர்கள் தொடர்பானது ஸோ குப்தர்களை வந்து பார்த்திங்கனா ஒரு தவிர்க்க முடியாத டாப்பிக் தான் நம்ம இஸ்லேயே சொல்லலாம் ஏன்னா இந்த குப்தர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எல்லா டீம் அதாவது குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகிட்டும் இந்த கேள்வி தவிர்த்து இந்த டாப்பிக்கை தவிர்த்துக்கு வேணும் ஏன்னா இந்தியாவின் மிகப்பெரிய நிலப்பரப்பு ஆண்ட முதல் இந்து வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் தான் சரிங்களா அப்படின்னு போது அவங்க துறவான கேள்வி வரும்போது பார்த்திங்கன்னா இதை தவிர்க்காம டிமிஸே கேள்வி எடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் வைக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து அந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணியும் அரசியலை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் எப்போவுமே வந்து எல்லா காம்படிஷனும் வைப்பாங்க சரிங்களா அதனால குப்தர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத டாபிக் ஸோ இது கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடும் முதல் கேள்வி குப்தர்களின் தலைநகரம் ஸோ எல்லா ஒரு அரசுக்குமே வந்து ஒரு தலைநகரம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்தியாவோட தலைநகரம் கேட்டால் புதுடெல்லி சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டில் தலைமைனா சென்னை சரிங்களா அப்படின்னும்போது குப்தர்களுக்கு குப்தர்களுக்கு தலைநகரம் ஆப்ஷன் ஏ பாடலிபுத்திரம் ஆப்ஷன் பி வைஷாலி ஆப்ஷன் சி மதுரா ஆப்ஷன் டி அலகாபாத்தா ஆன்சர் என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பர் இதுக்கு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாடலிபுத்திரம் ஸோ பாடலி இதுக்கு உண்டான மிகச் சரியான ஆன்சர் சரி இதில் வந்து தப்புறது வாய்ப்பு என்னென்னா அழகா பத்துன்ற போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸோ அலகாபாத்துன்றது பார்த்திங்கன்னா அந்த அழகாபாத்தூன் வந்து அதிகமாக இடம்படுத்தினால ஸோ இங்கே தான் வந்து தலைநகர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசை போடும் ஆனால் அது கிடையாது பாடலை தான் குப்தரோட தலைநகரம் ஓகேங்களா இரண்டாவது கேள்வி குப்தர்களின் அரசவை மொழியாக இருந்த மொழி என்ன ஸோ அதே பார்த்தா நம்ம எல்லாத்துமே பார்த்தோன்னா ஒரு அரசாங்கம் வந்தால் அதுக்கு ஒரு அரசவை மொழி இருக்கும் சரிங்களா அதுமாதிரி அலுவலக மொழிகள் நிறைய இருக்கும் சரி நம்ம இந்திய அரசாங்கத்தோட அரசவை மொழி வந்து ஹிந்தின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அப்படி போது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா அப்படிமே குப்தரோட அரசவை மொழியான என்ன இருந்துச்சு பிராகிருதமா சமஸ்கிருதமா பாலியா பாரசீகமா சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான கேள்வி ஆனால் வந்து டீம் பிஸில் வழக்கமாக கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் ஸோ சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா குப்தர்களின் அரசியல் மொழியாக இருந்துச்சு ஓகேங்களா அடுத்த கேள்வி சாகாரி என்ற பட்டப்பெயர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வர காரணம் ஸோ சாகாரின்றது பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரோட சிறப்பு பெயரில் ஒன்று சரி அவருக்கு வந்து பல்வேறு வகையான அதாவது குப்த பேசிலே இவருக்கும் அது பார்த்தா சமுத்திரகுப்தர் வந்து அதிகமான பெயர்கள் இருக்கும் சரி அதிலையும் இவர் தான் வந்து அதிகமாக வருவார் சந்திரகுப்தர் தான் ஸோ அப்படின்னும் போது எதனால் அவருக்கு சாகார் என்ற பேர் வச்சாங்க குஜராத்தை கைப்பற்றினாலா இல்லை வங்காளத்தை கைப்பற்றதாலா இல்லை தென்னிந்தியான் மீது படையெடுத்ததல்லா திருமண உறவின் மூலம் நாட்டை இணைத்ததாலா சரி எதனால் வந்து அவர் பட்டப்பிரிஞ்சு சூப்பர் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத்தை கைப்பற்றி இவர் வந்து குஜராத்தை வந்து கைப்பற்றினான் என்ன பண்ணா குஜராத்தை ஆண்ட சாகர்களை வந்து இவர் வெற்றி பெறுவார் சரிங்களா இவர் சாகர்களை வெற்றி பெறுறதுனால சாகாரி அப்படின்ற பட்டம் பெற்றார் ஓகேங்களா அடுத்த கேள்வி இந்தியாவிற்கு முதன் முதலாக வருகை புரிந்த சீன பயணியார் ஸோ இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சரிங்களா வந்த சீன பயணியார் வெளிநாட்டு தூதரில் வருவாங்க பார்த்தீங்கன்னா மாதிரி சீனாலேருந்து இவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார் இவர் தான் புத்த மத மதநூல்கள் வந்து தரை அதே அதேமாதிரி புத்த மடாலயங்களை வணங்குறதுக்காக வருவார் அப்படிங்கிற யார் வந்தது யுவான்ஸ் வாங்க பாகியானா சான் சுகியா யான் யங்கா சூப்பர் இது ஆன்சர் பார்த்தனா ஆன்சர் ஆப்ஷன் பி பாகியான் பாகியான் தான் பார்த்தீங்கன்னா இந்த அரசவைக்கு வரக்கூடிய முதலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய அரசவைக்கு வராரு இதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இதில் வந்து மூன்று விதமான கேள்வி கேட்கலாம் இந்தியாவுக்கு அந்த முதல் சீன பையனு பாகியான் அதை தவிர்த்து வேறு எப்படி கேட்கலான்னா ஸோ அது இவர் யாருடைய அரசவைக்கு வருகை பிடிதான்னு கேட்பாங்க யாருடைய அரசவை இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் தான் அதே அதேமாதிரி யாருடைய காலத்தில் ஆட்சி காலத்தில் யார் யாருடைய பேரசன் அப்படின் குப்தர் காலத்தில் குப்தர் காலத்தில் ஒரு ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர்னு ஒரு ஆன்சர் பாக்யன் ஸோ மூன்று விதமாக இந்த கேள்வி கேட்குறது வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் படிக்கும்போது இந்தமாரி படிச்சினா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த கேள்வி கங்கை சமவெளியை பிராமணர் பூமி என கூறியவர் யார் இது வந்து ரொம்ப முக்கியமானது இது ஓல்டு புக்கில் இந்த டாபிக் இருக்குது சரிங்களா ஆனால் கேட்க மாட்டாங்கன்றது ஒரு வித்தியாசம் கிடையாது ஆனால் கேட்குறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க கங்கை சமவெளியே பிராமணர் பூமி ஸோ பிராமணர்கள்லாம் அதிகமாக வாழ்வாங்க முடியாது அந்த அந்த கங்கை சமையலி வந்து பிராமண பூமின்னு சொன்னார் யார் சொன்னது அரிசேனரா அமரசிம்மரா பாகியானா வராகப்பட்டரா சூப்பர் ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் சி பாகியான் ஸோ பாகியான் தான் என்ன பண்ணார் கங்கை சமையலே பிராமணர் பூமின்னு சொல்லிட்டு ஒரு பட்ட பேர் வச்சு அழைச்சார் இவர் எல்லா நகரத்தை பற்றி சொல்லியிருக்கார் மதுராவை பற்றி சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாடலிபுத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காரு எல்லா விதமான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார் சரிங்களா அடுத்த கேள்வி ஆறாவது யாருடன் வாரிசு உரிமை போரில் ஈடுபட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் அரியணை ஏறினார் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரோட பச பையன் தான் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா இவரோட சகோதரரோட போட்டி போட்டு தான் வாரிசுரிமை பொருள் போட்டி போட்டு ஜெயிப்பார் அப்போ இவருடைய சகோதரன் யாருன்னு கேட்குறாங்க ராமகுப்தரோடனா சோமகுப்தரோடனா தேவகுப்தரோடனா சிம்ம விக்ரமோடனா இதில் யார் கூட இவர் போட்டி போட்டு ஜெயிப்பார் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் சூப்பர் இது ஆன்சர் பார்த்தன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ ராமகுப்தரோட தான் இவர் போட்டி போட்டு ஜெயிப்பார் ஓகேங்களா அவர் வெற்றி பெற்று தான் தனது சகோதரன் வெற்றி பெற்று தான் இவர் அரியணை ஏறுவார் சரிங்களா ரொம்ப முக்கியமானது அடுத்த கேள்வி ஏழாவது குப்தர் காலத்தை பொறுத்து கீழ்கண்டவற்றில் தவறானது எது ஸோ குப்தர் காலத்தை நம்ம பேஸ் பண்ணும்போது கீழக்கூடிய நாலத்தில் எது வந்து தவறாக இருக்கும் இந்தியாவின் பொற்காலமாக பண்பாட்டு மறுமச்சினின் காலமாக குப்தர் காலம் இருந்துச்சா செவ்வியல் கலையின் காலமாக குப்தர் காலம் இருந்துச்சா இல்லை வரலாற்று அறிஞனின் காலமாக இருந்துச்சா இதில் எது வந்து பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தோடு பொருந்தாத ஒன்று இது மூணுமே பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் ஒன்று இருக்கும் அதேமாதிரி புது புக்கில் புதுசாக ரெண்டு சேர்த்துருக்காங்க அதை மூணுத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் ஆனால் ஒன்று மட்டும் கிடையாது சூப்பர் சூப்பர் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி வரலாற்று அறிஞர்கள் காலம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னா தவிர ஆன்சர் ஸோ ஆனால் குத்தல காலத்தை என்ன வர்ணிக்கிறாங்க இந்தியாவின் பொற்காலம் பண்பாட்டு மறுமலர்ச்சியின் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் ஸோ இது மூணாவும் வர்ணிக்கிறாங்க ஸோ நம்ம ஒரு விஷயம் சொல்ல மாதிரி தயவு செஞ்சு ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து வச்சிங்க டெஸ்ட் எதுனாலும் சரி என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் போகிறேங்கிறது முக்கியம் அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் அந்த ஆன்சரை போட்டுனா சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொன்னால் அதை வந்து சைடில் எழுதி வச்சிங்க அது அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்தமாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நீங்கள் நோட்ஸே வந்து எடுத்துக்கலாம் இதுக்குன்னு போய் நீங்கள் தனியாக படித்தத விட இந்த மாதிரி டெஸ்ட்டை நீங்கள் அட்டன்ட் பண்ணும்போது அது வேலுவேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அவசர டைம் சொல்லுவேன் அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதேமாதிரி மாதிரி ஆப்ஷன் என்னென்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுப்போம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு நீங்களே ஒரு செல்ஃப் வேல்யூஷன் உங்களை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் என்ன சொல்லலாம் தயவு செஞ்சு எவ்வளோ மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே ஜென்ரல் கமெண்ட்டில் போட்டுப்போங்க சரி மாதிரி நாற்பது கிளி நான் ஐம்பது எட்டு சார் நாற்பது கிளிக்கு ஒரு முப்பத்தெட்டு எடுத்துக்கிறேன் இல்லை முப்பது எடுத்துக்கிறேன் இருபது எடுத்துக்கிறேன் ஒன்று எடுத்தால் கூட பரவாயில்ல தைரியமாக போடுங்க அந்த தைரியம் தான் உங்களை வந்து வேறு லெவலில் கொண்டு போய் தவிர ஐயோ நம்ம இருக்கு தான் அட்டன் மணிக்கு இது தான் நம்ம தெரியுது போட்ட அசிங்கம் பரம் அந்த அசிங்கலாம் படப்படாதுங்க அதாவது எக்ஸாமுக்கு அப்புறம் பட படக்கூடிய அசிங்க தான் படக்கூடாது தவிர எக்ஸாமுக்குன்னு எவ்வளோ அசிங்க வேணால் பண்ணலாம் சரி எக்ஸாம் அப்புறம் படக்கூடிய அசிங்க தான் தேவையில்லாது சரிங்களா ஸோ அப்போ நம்ம அசிங்கம் படக்கூடாதுனா இப்போ அசிங்கப்படாதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு செஞ்சு உங்களுக்கு மார்க்கு தில்லாக போடுங்க நாற்பது ஒன்று தான் செலுத்த அந்த திமுறை தான் உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்கும் சரிங்களா சரி ஓகே அடுத்த கேள்வி குப்த பேரரசி எனும் பேரரசை தோற்றுவித்து யார் குப்த பேரரசி எனும் பேரரசை தோற்றுவித்தவர் யார் இதில் பார்த்தனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற கேள்வி நிறையவே இருக்கு சரிங்களா இந்த குப்தர் தொடர்பான கேள்விகள் ஆனால் அது ஆப்ஷன் வச்சு தான் நம்ம போட முடியும் சரிங்களா இந்த கேள்வியும் அதுமாதிரியான கேள்விதான் குப்தபேரசு எனும் பேரரசி தோற்றுவித்தவர் யார் கடற்கஜ் குப்தரா ஸ்ரீமதி குப்தரா ஸ்கந்தகுப்தரா ஸ்ரீ குப்தரா சாரி நாலு ஆப்ஷன் மறைச்சி வச்சுக்கிறேன் குப்தபேரசு எனும் பேரரசி தோற்றுவித்த யார் கடற்கர் குப்தர் மதி குப்தர் ஸ்கந்தகுப்தர் ஸ்ரீகுப்தர் சூப்பர் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாருங்க ஆப்ஷன் பிஏ போட்டிருக்கீங்க ஆப்ஷன் டி ஸ்ரீ குப்தர் இதோ இதை பார்த்தோன்னு என்ன தெரியுமா நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸ்ரீன்னு வந்துட்டாலே அவ் தான் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கீங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்ரீ மதின்ற ஒரு வார்த்தையை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் சரிங்களா எப்போயுமே எல்லா விஷயமும் கவனுறது உங்களுக்கு ரொம்ப கவனம் சரிங்களா கவனத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் தான் அந்த கேள்வி அடிக்க முடியும் சரிங்களா நான் ஸ்ரீ மதி ஸ்ரீன்ற வார்த்தை போட்டோன்னு ஆல்ரெடி எல்லாருமே என்ன பண்ணுறீங்க ஆப்ஷன் பிபின்னு போட்டு போயிருங்க என்ன சொல்லலாம் ஃபுல்லாக படிக்கணும் ஸ்ரீ குப்தர் தான் உண்மையான சார் இதுலேருந்து பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது சரிங்களா குப்த அரசு தான் அது பார்த்தீங்கன்னா பேரரசனும் போது யார் ஆட்சி வந்து குப்தர் குப்த அரசு வந்து குப்த பேரரசாக மாறுனா முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்து தான் குப்த பேரரசாக மாறும் சரிங்களா அதுக்கு முன்னாடி அரசர்களாக தான் கருதப்பட்டாங்க ஓகேவா ஸ்ரீகுப்தராக இருக்கும் கடல் குப்தர் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு அரசராக தான் கருதப்பட்டாங்க பேரரசுன்ற ஒரு வார்த்தை இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்போ தான் வந்துச்சு அவர் தான் பார்த்தினா திருமண உருவகன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான முறையில் நாட்டை வந்து விரிவுபடுத்தார் சரிங்களா அதை வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க இருந்தாலும் பொதுவாக கேட்டால் ஸ்ரீகுப்தர் சப்போஸ் ஸ்ரீகுப்தர் கொடுக்காமல் முதலாம் சந்திரகுப்தர் கொடுத்தா அதுதான் ஆன்சர் எழுதி வச்சுங்க மறக்காதீங்க குப்த பேரரசன் கேட்டுட்டு ஸ்ரீகுப்தர் கொடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா என்ன மீனிங்னா அவங்க பேரரசை மீன் பண்ணுறாங்க அரசை மீன் பண்ணல அப்படின்னும் போது என்ன ஆன்சர் வரும் முதலாம் சந்திரகுப்தர் தான் ஆன்சர் வரும் நான் போய் அடுத்த கேள்வி அலகாபாத் கல்தூன் யாருடைய வெற்றியை பற்றி பறைசாற்றுறது ஸோ அலகாபாத் கல்தூன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்பெசிஃபிகாக என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கல்வெட்டு பதிச்சிருப்பாங்க சிப்பாங்க அப்படின்னும் போது அலகாபாத் கல்தூனு யாரை பற்றி சொல்லுதுன்னு கேட்குறாங்க இரண்டாம் சந்திரகுப்தரா முதலாம் சமு சாரி மொதல் இரண்டாம் சமுத்திரகுப்தரா முதலாம் சந்திரகுப்தரா இதில் யார் வருவாங்க ஸோ இது ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் ஸோ சமுத்திரகுப்தர் தான் அலகாபாத் கல்தூனில் அவருடைய வெற்றிகள் தான் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது சரிங்களா அலகாபாத் கற்று யாருடைய வெற்றிகள் கூறப்பட்டுள்ளது சமுத்திரகுப்தர் அவருடைய வெற்றிலாம் எதில் இருக்குது அலகாபாத்தில் இருக்குது அடுத்த கேள்வி இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பேர்களின் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க ஸோ இரண்டாம் சந்திரகுப்தரை பார்த்தீங்கன்னா அவருடைய பேரில் நாலு அவர் நிறைய பேர் இருக்குது அதில் வந்து மூணு பேர் சரியானது ஒன்று மட்டும் தவறான சொல்லுங்கள் விக்கிரமாதினா இந்திய நெப்போலினா தேவகுப்தனா தேவராஜனா இதில் எது வந்து இரண்டாம் சந்திரகுப்து பொருந்தாத பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பர் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய நெப்போலியன் ஏன்னா இந்திய நெப்போலியத்தை யாரை குறிக்கினா சமுத்திரகுப்தரை குறிக்கக்கூடிய ஒரு பேர் சரிங்களா சிறப்பு பேர் தான் இந்திய நெப்போலியன் இது பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பேராக இருக்க முடியாது ஓகேங்களா இதுதான் தவறான ஆன்சர் அடுத்த கேள்வி நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் நம்ம முக்கியமான கேள்வி நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் குமார் குப்தரா ஸ்கந்தகுப்தரா இரண்டாம் சந்திரகுப்தரா முதலாம் சந்திரகுப்தரா யார் வந்து நாலந்தா பிள்ளைங்க இது வந்து ஒரு புத்த புத்தர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி வந்தால் நாலந்தா பிள்ளைங்க கிட்டத்தட்ட கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்படாத சொல்கிறாங்க இதனுடைய புகழ் வந்து அர்ஷவர்த்தன காலத்தில் தான் உச்சினை நடந்து சரிங்களா இதான் வந்து நாலந்தா புலிகோடய சக்சி இது வந்து பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் நாலந்தா பல்கலைக்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்தோன்னா யுனெஸ்கோ வந்து மரபாடைய லட்சணமாகவும் அறிவிச்சிருக்காங்க ஓகேவா இது ஆன்சர் ஆகும் சூப்பர் ஆப்ஷன் ஏ குமார் சோ ஸோ குமார் தான் அந்த நாலந்தா பல்கிறதை உருவாக்குனாரு செல்வாக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது அப்போ நாலந்தா பல்கலைத்தை இடிச்சார் ஒருத்தர் அவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தார் ஓதர் இருக்கார் அவர் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரைமட்டமாக்கியவர் சூப்பர் ஆன்சர் பார்த்தோன்னா யார் வருவாங்க பக்தியால் கில்ஜி தோ பக்தியால் கில்ஜினு கூடிய சுல்தானி அடிமை தான் என்ன பண்ணார் இந்த நாலந்தா நாலந்த பள்ளத்தை இடித்து தரைமட்டாங்க முகமது கோரி வந்து படையெடுத்து வருவார் நம்ம இந்தியாவில் அப்படி வரும்போது தான் புத்து ஐபக்கும் பக்தியால் கில்ஜியும் நம்ம இந்தியா வந்து சூறையாடுவாங்க அப்படி ஆடும்போது நாலந்தா பயணத்தை யார் கண்ட்ரோலில் சூறையாடப்படும்னா நம்ம பக்தியால் கில்ஜியால் தான் சூறையாடப்படும் நான் வச்சுங்க அடுத்த கேள்வி காளிதாசர் எழுதிய நூல்களில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாத நூல் எது ஸோ காளிதாசர் வந்து பல்வேறு நூல் கேட்டிருக்காரு அவர் எதன நூலில் இருக்கிற எந்த நூல் மட்டும் பொருந்தாது சாகுந்தலரா ரிது சமகாரமா மேகதூதமா கிரிஜா கல்யாணமா இதில் எது வந்து காளிதாசர் காளிதாசர் வந்து மிக பெரிய அளவிலான சமஸ்கிருத அறிஞர் ரொம்ப முக்கியமான வார்த்தை இவர் வந்து ஒரு வடமொழி புலவர் வடமொழினா சமஸ்கிருதம் சொல்லுவாங்க வடமொழியில் ஃபுல்லாகவே சமஸ்கிருதத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஒன்று வடமொழி புலவர்னு கொடுப்பாங்க அப்படின்னா சமஸ்கிருத புலவர் ரெண்டு நாளும் ஒரே மீனிங் தான் இவர் தான் பார்த்தீங்கன்னா இவரே இருந்த புலவரிலே மிகச்சிறந்த புலவர் மிக புலமை பெற்ற புலவர் யார் பார்த்தீங்கன்னா காளிதாசர் சரிங்களா அவர் எதுனூர் புது வந்து இது சூப்பர் ஆன்சர் ஆப்ஷன் டி கிரிஜா கல்யாணம் தான் பார்த்தீங்கன்னா இவர் எதுவும் நூல் கிடையாது கிரிஜா கல்யாணம் யார் எதுன்னு நூல் பார்த்தீங்கன்னா அரிசேனர் நோட் பண்ணி வச்சிங்க அரிசேனர் எழுதின நூல் தான் கிரிஜா கல்யாணம் ஓகே அடுத்த கேள்வி குப்தர் காலத்தில் வாழ்ந்த மருத்துவ மேதை யார் குப்தர் காலத்தில் வாழ்ந்த மருத்துவ மேதை யார் சொல்லுவாங்க பாக்பதரா அமரசிம்மரா மிகரா விஷ்ணு சர்மாவா இதில் யார் பார்த்தீங்கன்னா குப்தர் வந்த மருத்துவ மேதை குப்தர் காலத்தில் வாழ்ந்த மருத்துவ மேதை யார் வருவாங்க சரிங்களா சூப்பர் ஆன்சர் பார்த்தினா ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாக்பதர் ஸோ வாக்பதர்னு கூடியவர் தான் குப்தர் காலத்தில் வந்தால் மருத்துவ மேறையாக இருந்தார் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஓகேங்களா அடுத்த கேள்வி குப்த பேரரசின் தலை சிறந்த அரசர் யார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி டிவி சிறு கேட்டிருக்காங்க எல்லா அரசுமே ஒருத்தர் ஒருத்திருப்பேன் ஒரு அப்பா டேக்கன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவர் வந்து கண்டிப்பாக எல்லா வம்சத்துலையுமே இருப்பார் சரிங்களா இப்போது நம்ம முகலாயத்திங்கன்னா அக்பர் வராரு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுத்தா அதுலேயும் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தர் வருவாங்க சரி நம்ம சோழராசர் பார்த்தோன்னா முதலாம் ராஜராசர் வந்து பார்த்தோன்னா சிறந்த அரசனாக இருந்தாங்க அதுமாதிரி ஒவ்வொரு வம்சத்துலையும் ஒரு அரசு சிறந்த அரசர் இருப்பாங்க அந்த வகையில் குப்த பேரரசின் தலை சிறந்த அரசர் யாராக இருப்பாங்க முதலாம் சந்திரகுப்தரா சமுத்திரகுப்தரா குமாரகுப்தரா ஸ்கந்தகுப்தரா சூப்பர் இது ஆன்சர் பார்த்தினா ஆன்சர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் ஸோ சமு சமுத்திரம் முழுவதும் இவருடைய புகழ் பறவைந்ததுனால்தான் இவர் வந்து பார்த்தினா குப்தர்கள சிறந்த இவருடைய புகழ் சமுத்திரம் அரசும் பரவியிருக்கு அப்படின்னு நான் போச்சு ஓகேவா அடுத்த கேள்வி கீழே உள்ள அரசர்களை காலமுறை வரிசைப்படுத்துக அடிக்கடி ஹிஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி கேள்வி நிறைய இடம் பெறுது அதுவும் வச்சு தான் கேட்குறாங்க அவங்க ஆண்டுகள் கூட ஆண்டுகளுக்கு கேட்கறதில்ல சரிங்களா ஆண்டுகள் கேட்கறது இந்த மாதிரி கால வரிசைப்படுத்த சொல்றாங்க இதை பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க இந்த ஸ்கந்தகுப்தர் ஃபஸ்ட் வர இந்த நாலு பேர் சொல்லிருக்கேன் அஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் ஸ்கந்தகுப்தர் ஸ்ரீகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் குப்தர் குமார் குப்தர் யார் ஃபர்ஸ்ட் வராங்க யார் எல்லாம் காலவர் கால யார் ஃபர்ஸ்ட் ஆட்சி பண்ணாங்க அந்த அடிப்பில் வரிசை பெற்று சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க வரும் சூப்பர் ஆப்ஷன் டி டி தான் சரியான சரிங்களா ஸ்ரீகுப்தர் வராரு அவருக்கு அப்புறம் யார் வருவாங்க கவிகஜ் குப்தர் ஆதி இதில் இல்லை அதுக்கடுத்து யார் கூட வருவாங்க முதலாம் சந்திரகுப்தர் இவர் வர்றாரு அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் வருவாங்க அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தர் அப்புறம் குமாரகுப்தர் லாஸ்டா ஸ்கந்தகுப்தர் ஓகேங்களா இந்த வரிசைப்படி நம்ம வரிசைப்படுத்தணும் ஓகேவா அடுத்த கேள்வி அலகாபாத் கல்வெட்டை பொறித்து சமுத்திரகுப்தரின் அமைச்சர் யார் ஸோ அலகாபாத் கழுத்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம்னா யாருடைய நினைவாக கட்டப்படுது யாருடைய வெற்றிகள் வந்து குறிப்பிட்டாங்கன்னா நம்ம சமத்துவ குப்தரோட வெற்றிகளில் அதில் குறிப்பிட்டாங்க அதை யார் குறிச்சாங்கன்னு கேட்குறாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ ஒரு அமைச்சர் தான் ஸோ அமைச்சர் வரும்போது என்ன பண்ணிருப்பாரு அரசரை பற்றி தான் தள்ளியிருப்பார் அது அதிகமாகவும் இருக்கலாம் இல்லை உண்மையாகவும் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஏன்னா அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க அது யார் வரும் யார் வருவாங்க சாணக்கியரா ஹரிசேனரா ஹரிவிதுரரா ஹரி கும்பரா ஸோ ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் பி ஹரிசேனர் ஸோ ஹரிசேனர் தான் என்ன பண்ணார் அலகாபாத் கல்வெட்டை பொரிச்சாரு ஓகேங்களா அலகாபாத் இது கல்தூன் ஓகேங்களா அடுத்த கேள்வி தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த ஒரே குப்த பேரசர் யார் ஸோ குப்த பேசுன்னு பார்த்தோன்னா மத்திய இந்தியாவை தான் இவங்க ஆட்சி செஞ்சாங்க சரிங்களா உத்தரப்பிரதேசம் அது கேட்கக்கூடிய அந்த பாடலிபுத்திரம் சாந்த பீகார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் அந்தமாரி வடக்கு மேற்கு பகுதியிலாம் அவங்க வரல சரிங்களா இந்த உத்தரப்பிரதேசம் அந்த கங்கை பகுதி அது இருக்க ஒரு சில பகுதி அப்படின்னும்போது ஒருத்தரை மட்டும் தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்துக்கிறாரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க இரண்டாம் சந்திரகுப்தரா குமாரகுப்தரா கந்தகுப்தரா ஸ்கந்தகுப்தரா மேற்கண்டை எவரும் இல்லையா இது என்ன ஆன்சர் சொல்லுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் தயவு செஞ்சு மெடிக்கல்லாம் பார்த்து போடுங்க சூப்பர் இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட எவரும் இல்லை ஏன்னால் யார் தென்னிந்தியா மீது படையெடுத்தாங்கன்னா சமுத்திரகுப்தர் தான் என்ன பண்ணுவார்னால் தென்னிந்தியா மீது படையெடுப்பார் கிட்டத்தட்ட பார்த்தினா தென்னிந்திய அரசர்கள் பன்னெண்டு பேர் மேலேயும் அதேமாரி மேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது அரசர்கள் மேலேயும் படையெடுக்கக்கூடிய அரசர் யார் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூ நூற்றுக்கும் மேற்பட்ட போர்கள் நடத்தியிருப்பார் அதில் பன்னெண்டு போர்கள் ஏதுனா தென்னிந்தியா மீது நடத்தின போர்கள் தான் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா தென்னிந்தியாவில் காஞ்சிபுரம் கிட்ட வரைக்கும் அவருடைய படைகளை வந்து படையெடுத்து தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்படின்னும் போது யார் வருவாங்க சமுத்திரகுப்து தான் அதுக்குள்ளே ஆன்சர் பாதி பேர் இந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸாகி விட்ருப்பீங்க சரிங்களா இந்தமாரி கேள்வியிலும் கேட்பாங்க அடுத்த கேள்வி சமுத்திரகுப்தரால் ஆதரிக்கப்பட்ட புகழ்பெற்ற புத்த அறிஞர் யார் கேள்விகள்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னா இப்படிலாம் கேட்கலாம் இப்போலாம் வந்து கஷ்டமெல்லாம் கேட்க இல்லைங்க சரிங்களா ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கறதே கிடையாது ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதிகமாக அதிகபட்சமாக கஷ்டமானு கேள்னான்னா ஒரு சில ஆண்டுகள் கொடுப்பாங்க இப்போது அதுவும் இந்த ஆண்டுகின்றது போர்களில் மட்டும்தான் அதிகமாக ஆண்டுகள் கேட்கலான்னு தவிர மற்றபடி ஆண்டுகள்லாம் கேட்கறது கிடையாது சரிங்களா அதனால் டெப்தாலாம் உட்காந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காதிங்க சரிங்களா நீங்கள் டெப்தாக படித்தாலும் எட்டுக்கு ஆறு ஆறு தான் போடுவீங்க அதேமாரி கொஞ்சம் இன்டெப்தாக படித்தாலும் எட்டுக்கு ஆறு தான் போட போகிறீங்க எப்படி இருந்தாலும் கன்ஃபியூஷன் ரெண்டு கொஸ்டின் தப்பு தான் பண்ண போகிறோம் சரிங்களா அந்த ரெண்டு கொஸ்டின் நினைக்காம அந்த டைமில் மற்ற எதனால் சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கலாம் சரிங்களா ஓகே இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா யார் சமுத்திரகுப்தரால் ஆதரிக்கப்பட்ட புகழ்பெற்ற புத்த அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வசுபந்து ஸோ தான் யாருன்னா புத்த அறிஞர் ஓகேங்களா இவரை தான் என்ன பண்ணார் சமுத்திரகுப்தர் ஆதரித்தார் ஸோ ஆதரிக்கப்பட்ட புத்த அறிஞர் யார் வசுபந்து ஏன்னா சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வைணவ மதத்தை சார்ந்தவர் ஏன்னா வைணவத்தை தான் இவர் வந்து போட்டு விளப்பார் சரிங்களா அப்படின்னும்போது இந்த வசுபந்துன்ற ஒரு புத்த மதத்தையும் அவர் ஆதரிச்சிருக்காரு ஓகேவா அடுத்த கேள்வி குப்தர்களின் நிர்வாக அமைப்பு முறையை வரிசைப்படுத்துக ஸோ குப்தரோட நிர்வாக முறை வந்து கீழே கொடுத்துருக்கேன் அதை வந்து வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம் கீழே வந்து நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து கூட பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை புக்திகள் அதாவது அதிகத்துலேருந்து கம்மி சரிங்களா இப்போ நம்ம நாடு மாநிலம் மாவட்டம் வட்டம் அப்படி போனங்கள் அதே மாதிரி இதை வரிசைப்படுத்துங்க சரிங்களா புக்திகள் விஷயங்கள் வித்திஸ் கிராமங்கள் இதில் எது ஃபஸ்ட் வரும் இது லாஸ்ட் வரும் கிராமங்கள் கடைசியாக வரும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கிராமங்கள் கடைசியாக வரும் சூப்பர் இதை ஒன்றுத்து வச்சாலே இந்த ஆன்சர் போடலாம் நான் கேள்வியில் கஷ்டமாக வச்சாலும் ஆப்ஷன்லாம் ஈஸியாக வச்சுருன்னா கிராமங்கள் தான் கடைசியாக வரும் தெரியும் அப்படின்னு நம்போது ஆப்ஷன் நாலு எதில் வருது கடைசியாக இதில் மட்டும்தான் வருது வேறு எதுலையுமே நாலு வந்து கடைசியாக இங்கே ஒன்று வந்துருக்கு இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று தான் அப்போ ஆன்சர் தான் அப்படின்னா வரும் நான் ஆன்சர் அப்படியே லைனாக கொடுத்துட்ருக்கேன் ஓகேவா அப்படின்னா வரும் புக்திகள் புக் பல கிராமங்கள் சேர்ந்தால் வித்தியாஸ் பல கிராம பல வித்தியாஸ்கள் சேர்ந்தால் விஷயங்கள் பல விஷயங்கள் சேர்ந்தால் புக்திகள் அந்த மீண்டும் தான் நம்ம வந்து கொஸ்டினை படிக்கணும் அடுத்த கேள்வி குப்தர்கள் கால நில வகைகளின் கீழ்கண்டவற்றில் பொருந்தாது எது ஸோ குப்தர்கள் வந்து பார்த்தோன்னா நிலங்களை பல்வேறு விதமாக வகைப்படுத்தினாங்க அப்படின்னும் போது ஸோ அவங்களுடைய வகைப்பாடை வந்து நம்ம சொல்லலாம் இதில் வந்து ஒன்று மட்டும் பொருந்தாது அந்த ஒன்று மட்டும் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் சேத்ரா சாகுபடி நிலம் வஸ்தி வசிப்படி நிலம் கிலா தரிசி நிலம் அப்ரகடா மேய்ச்சல் நிலம் இதில் எது வந்து பொருந்தாது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ பார்த்து இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி அப்ரகடா ஸோ தான் பொருந்தாத வாசகம் ஏன்னா மீதியான சேத்திரானால் சாகுபணியில் இருந்தால் வசினால் வசிப்பனியில இருந்தான் கிலானால் தரை அப்ரகடான் என்பது பார்த்தினா வனம் சார்ந்த வனம் மற்றும் இந்த காடு சாய்ந்திரத்தான் அப்ரகடான்னு சொல்லுவாங்க சரிங்களா இது மட்டும் இங்கே தவறாக இருக்குது மீதியெல்லாம் ரைட் அடுத்த கேள்வி புத்தர் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட செம்பாலான ஏழரை அடி புத்தர் சிலை எப்போது எங்கே அமைந்துள்ளது சாரி இப்போது எங்கே அமைந்துள்ளது சொல்லுங்கள் பார்க்கலாம் சரிங்களா தற்போது அந்த புத்த சிலை வந்து எந்த இடத்துல இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் பர்மிங்கா அருங்காட்சியம் ஸோ இந்த பர்மிங்காம் அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது அந்த அருங்காட்சியம் எங்கே இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் பிரிட்டனா அமெரிக்காவா கனடாவா ஃப்ரான்ஸா இதில் எந்த இடத்துல இந்த பர்மிங்காம் அருங்காட்சியம் அமைந்துள்ளது இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஏன்னா இந்தியா வந்து ஆண்டவங்க யார் ஆங்கிலேயர்கள் அதிகமாக ஸோ ஆங்கிலேயும் போது யார் வருவாங்க பிரிட்டன் சூப்பர் ஆன்சர் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் ஸோ இந்த பர்மிங்கா மருங்காட்சியம் எங்கே இருக்குது பிரிட்டனில் தான் இருக்குது இது ஒரு டீம் டிசைக்கிட்டு இருக்காங்க தயவு சொன்னி குறித்து வச்சுங்க அடுத்து கேள்வி நவரத்தினங்கள் என அழைக்கப்பட்ட ஒன்பது பேர் கொண்ட அமைச்சரவை யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது ஸோ நவரத்தினங்கள்ன்ற ஒரு அவை இருக்கும் சரிங்களா அதாவது குப்தரோட ஆட்சி அவையில் பார்த்தீங்கன்னா நவரத்தின ஒன்பது பேர் கொண்டாவித நவரத்தின அவைன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அப்படின்னும்போது அந்த நவரத்தின அவை யாருடைய காலத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னு கேட்குறாங்க முதலாம் சமு சந்திரகுப்தரா முதலாம் சமுத்திரகுப்தரா முதலாம் குமாரகுப்தரா இரண்டாம் சந்திரகுப்தரா இதில் யார் வருவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பர் இது ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தரோட தான் இந்த நவரத்தினராகவே இருந்தாங்க ஓகேங்களா நான் பார்த்துக்கங்க இரண்டாம் சந்திரகுப்தர் அதில் சிறந்தவர் தான் யார் அல்லா சாணி பெத்தன்னா சாரி சாரி மாற்றி சொல்கிறேன் அது வேற இது வேறு நீ காலை நோட்ஸ் இருக்குங்கும் போது குழம்பிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அடுத்த கேள்வி குப்தர் காலத்தில் வாழ்ந்த மருத்துவ மும்பணிகளில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவை யார் ஸோ அந்த நவரத்தினங்களில் சிறந்தவர் யார்னால் காளிதாசர் சாரி மாற்றி சொல்லிட்டேன் காளிதாசர் தான் அதுக்கு நான் சிறந்த அறிஞர் ஓகே அந்த நவரத்தினங்களில் சிறந்தவர் யார் காளிதாசர் இதை சொல்லுங்கள் பார்க்கலாம் கப்தர் காலத்தில் வாழ்ந்த மருத்துவ மும்மணிகளின் கீழ்க்கண்டவற்றில் பொருந்தாதார் ஸோ மருத்துவ மும்மணிகள்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த மூணு பேர் கொண்டாவை ஸோ அந்த மூணு பேர் யார் அதில் ஒத்தர மட்டும் வரமாட்டார் யார் வராங்க சரகர் வராகப்பட்ட சுஸ்ருதர் தன்வந்திரி சூப்பர் யார் பொருந்த மாட்டாங்கன்னா ஆப்ஷன் டி தன்வந்திரி தான் வரமாட்டார் ஏன்னா தன்வந்திரியும் இவரும் வந்து ஒரு மருத்துவர் தான் இவர் வந்து ஆயுர்வேத நிபுணர் தான் இருந்தாலும் இந்த மும்மணிகள் இவர் வரல சரகர் சுஸ்ருதர் பராகபட்டு இவங்க மூணு பேர் தான் என்ன சொல்லுன்னா மருத்துவ மும்மணிகள்ன்ற ஒரு பட்டப்பேருக்கு வந்து அழைக்கிறாங்க இதில் தன்வந்திரி மட்டும் வரமாட்டார் ஏன்னா தன்வந்திரி யார் இவர் ஆயுர்வேத நிபுணர் ஓகேங்களா இவரும் வந்து குப்தர் காலத்தில் நடந்திருப்பார் அடுத்த கேள்வி அஷ்டாங்க சம் அல்லது மருத்துவத்தின் எட்டு பிரிவுகள் என்ற நூலின் ஆசிரியர் ஸோ இது ரெண்டுமே ஒரே நூல் தான் சரிங்களா பேர் மட்டும்தான் வேற அஷ்டாங்க சம் மருத்துவத்தின் எட்டு பிரிவுகள் அப்படின்னாலும் ஒரே நூல் தான் இந்த நூல ஆசிரியர் வராகப்பட்டரா வாக்பதரா வசுபந்துவா தன்வந்தரியா யாரு வாங்க இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி வாக்பதர் ஸோ வாக்பதர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அஷ்டாங்க சம்ஹீதம் அப்படின்றக்கூடிய ஒரு நூல் எதிர்ப்பாரு ஓகேங்களா இந்த வராகப்பட்ட கூட ஒரு நூல் பேர் அவர் அஷ்டாங்க இருதயா அப்படின்ற ஒரு நூல் எதிர்ப்பார் அஷ்டாங்க இறுதயான்றது வேறு அஷ்டாங்க சம் வேறு வராகப்பட்ட இது நூல் பார்த்தா அஷ்டாங்க இருதயா ஓகேங்களா நான் வச்சிங்க அந்த குழப்பம் வரக்கூடாதுன்னா இந்த கேள்வி வச்சுருக்கேன் அடுத்த கேள்வி குப்தர்கள் காலத்தில் அரசு முத்திரையில் காணப்பட்ட விலங்கின் பெயர் என்ன ஸோ எல்லாத்தையுமே ஒரு வகையான அரச முத்திரை இருக்கும் சரிங்களா நம்ம கூட பார்த்துருப்போம் பாண்டியனுக்கு ஒரு சின்னம் அந்த சேர சோழ பாண்டியக்கு எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஒரு சின்னம் இருக்கும் அப்படின்னும்போது குப்தரோட காலத்தில் இருந்த சின்னம் அரசமுத்திரை என்னதான் இருந்துச்சு பன்றியா கருடனா கழுகா யானையா ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கருடன் தான் பார்த்தீங்கன்னா குப்தரை காலத்தில் இருந்தக்கூடிய அரசமுத்திரை இருந்துச்சு ஸோ பன்றின்றது யார் வருன்னா இவங்க யார் வரும் பார்த்தீங்கன்னா தான் வந்து பந் பன்றியை வந்து இவங்க வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கருடன் அடுத்த கேள்வி குப்தர்கள் அதிக அளவில் வெளியிட்ட நாணயம் எதனால் செய்யப்பட்டது ஸோ குப்தர்கள் வெளியிட்ட நாணயம் வந்து எதனால் செய்யப்பட்டதுன்னு கேட்குறாங்க வெள்ளியா செம்புவா தங்கமா அல்லது இரும்பா இது எதுவும் செஞ்சாங்க குப்தர்கள் குப்தர்கள் அதிகளவில் வெளியிட்ட நாணயம் எதனால் செய்யப்பட்டது ஆன்சர்னால் பார்த்தீங்கன்னா ஸோ குப்தர்கள் அதிகளவில் வெளியிட்ட நாணயம் எதனால் செய்யப்படுது வெள்ளி செய்யப்படுதா தங்கத்தால் செய்யப்படுதா செம்பால் செய்யப்படுதா இரும்பாலும் செய்யப்படுதா ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தங்கம் ஸோ இந்த கொஸ்டின் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா ஸோ அதிக அளவில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து விலை கம்மியாக இருக்கும் அப்போ வந்து அதிகமாக அதை ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க ஸோ தங்கம் வந்து கம்மியாக விலை மதிப்பு அதிகின்றதுனால அதை வந்து கம்மியாக தான் ப்ரொடக்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுவோம் நம்ம வெள்ளியை தான் அதிகப்பேர் சூஸ் பண்ணாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தங்கத்தின் மீது அதிக நாட்டம் கொண்டதுனால அதை தான் அதிக அளவில் வெள்ளி நாணயம் இருந்திருக்கு வெள்ளி செப்பு நாணயம் இருந்தாலும் அவங்க தங்க நாணயத்தை தான் அதிக அளவில் வெளியிட்டாங்க ஓகேங்களா முக்கியமான கேள்வி நான் பற்றி ஏன்னா அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கேள்விகள் அடுத்த கேள்வி முதலாம் சந்திரகுப்தரின் போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடும் நினைவு சின்னம் எது சமுத்திரகுப்தருக்கு நம்ம பார்த்தது என்னென்னா அலகாபாத் கல்தூன் பார்த்தோம் இது வந்து சந்திரகுப்தர் இது முதலாம் சந்திரகுப்தரோட வெற்றிகளை பற்றி எல்லாேருக்குமே ஒவ்வொரு வெற்றி துணை இருக்குது போது முதலாம் சந்திரகுப்தரோட வெற்றிகளை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்தூன் எது சொல்லுங்க பார்க்கலாம் மதுபான் செப்பேடா உதயகிரி செப்பேடா அலகாபாத் கல்தூனா மெகராவலி இரும்பு தூணா இது ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி மெகரவுலி இரும்பு தூண் ஸோ இது பார்த்தினா இது வந்து மிகப்பெரிய சிறப்பாக இருந்தது சரிங்களா உலோகத்துறையில் மிகப்பெரிய ஒரு ஆர்டரை பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த தூண் வந்து இரும்பு துருப்பிடிக்கவே இல்லை சரிங்களா இரும்பு தூ இரும்புனாலே பொதுவாகவே துருப்பிடிக்கும் ஆனால் இந்த இரும்பு தூண் இது வரைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு கலைநுட்பத்தோடு இந்த இரும்பு தூணை உருவாக்கிக்கும் இது வந்து எல்லா எல்லோருமே வந்து ஆராய்ச்சிக்குட்பட்ட ஒரு விஷயம் எல்லோருமே பிரமித்து போன ஒரு விஷயம் இது என்ன கலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் இது வந்து டெல்லியில் தான் இந்த இரும்பு தூண் இருக்குது அடுத்த கேள்வி பொருந்திய வெட்டில் பொருந்தாது எது நல்லா இந்த கேள்வியை புரிஞ்சுங்க பொருந்திய வெட்டில் பொருந்தாது எது சரிங்களா இந்த நாளைக்கு ஆப்ஷனில் ஒன்று மட்டும் தவறு மீதி நாலு சரி மீதி மூணு சரி எது சொல்லும் சாகுந்தலம் அது எந்த நூல் அது யார் எதுன்னு ஆசிரியர் சாகுந்தலம் காளிதாசர் ஆப்ஷன் பி முத்தராட்சிசம் விசாகதத்தர் ஆப்ஷன் டி அமரசிம்மர் கடிகன் ஆப்ஷன் டி பிரம்மகுப்தர் பிரம்ம சித்தாந்தம் இது என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அமரசிம்மரேதன நூல் வந்து பார்த்தீங்கன்னா விருட்ச கடிகம் இல்லை அமர கோஷம் சரிங்களா கோஷம் அமர அமரகோஷம்ன்ற நூலில் தான் அமரசிம்மர் எழுதியிருந்தார் ஓகேங்களா அடுத்த கேள்வி அலகாபாத் கல்வெட்டில் ஹரிசேனரால் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் எத்தனை வரிகளை கொண்டது ஸோ அலகாபாத் கல் யாரை பற்றிது சமுத்திர குப்தரை பற்றியது அது யார் எழுதினது அரிசேனர் வரைஞ்சார் அதில் எத்தனை வரிகள் இருக்குது அதான் கேட்டிருக்காங்க முப்பத்தொரு வரிகளா இருபத்தி ரெண்டு வரிகளா முப்பத்தி மூணு வருகா இருபத்தொரு வரிகளா சொல்லு பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தவொடனே அசெல்லாம் போகலாம் இது ஆன்சர் பார்த்தினா ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி மூன்று வரிகள் ஸோ முப்பத்தி மூன்று வரிகளை கொண்டு தான் அலகாபாத் கல்வெட்டு இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு இது யார் அரைஞ்சது அரிசேனர் நான் பேசுங்க அடுத்த கேள்வி அரசர் தான் நிலத்தின் ஒரு உரிமையாளர் என குறிப்பிடும் செப்பேடு எது ஸோ அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் சாரி நான் வந்து மாத்திய பிரதேசம் பண்ணிட்டேன் அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் ஸோ என்ன நிலத்தை வந்து யார் ஊர்னாலும் அந்த நிலத்துக்கு உரிமையான உரிமையாளர் யார் அரசர் தான் அதை வந்து ஒரு செப்பேடு சொல்லுது எந்த செப்பெடு சொல்லுது பரார்பூர் செப் பஹார்பூர் செப்பேடா தாமோதர்பூர் செப்பேடா மதுபான் செப்பேடா உதயகிரி செப்பேடா இது எது வந்து அரசர் தான் அந்த நிலத்துக்கு ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பராக்பூர் செப்பேடு இது பார்த்தினா புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப டெப்தான கேள்வி சரிங்களா இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு நோட் செட்டு வச்சிங்க இதுமாதிரி கேட்குற வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அரசு தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய செப்பேடு இது பகார்பூர் செப்பேடு அடுத்து கேள்வி சத்தமாக என அழைக்கப்பட்ட வணிகர்கள் எந்த வண்டியில் பயணம் செய்து ஊர் ஊராக வணிகம் செய்தனர் இது வந்து சத்தமாக இல்லை சாத்தமாக சாத்தவாகா சாரி மாற்றி சொல்லிட்டேன் எதுனா ஒவ்வா செய்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மன்னிக்கும் சார்த்தவாகா ஸோ ரெண்டு வகையான சிருஷ்டி சார்த்தவாகனு சொல்லிட்டு ரெண்டு வகையான பிரிவுஞ்சு சரிங்களா ஸோ ஒரு வணிகர்கள்னு பார்த்தா ஒரே இடத்துலேருந்து வணிகம் செய்வாங்க இந்த சார்த்தவாகிற வணிகர்கள் பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக சென்று வணிகம் செய்வாங்க அவங்க எதில் போயிட்டு வணிகம் செஞ்சாங்க எருது வண்டியா குதிரை வண்டியா கழுதை பூட்டிய வண்டியா ஒட்டக்கம் பூட்டிய வண்டியா எதில் போனாங்க ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ எருது பூட்டி அதாவது கால் சொல்லுவாங்க பற்றி மாட்டு வண்டி அதில் தான் வந்து இவங்க போனாங்க எருது பூட்டிய வண்டியில் தான் இவங்க வணிகம் செய்தாங்க இது ரொம்ப முக்கியமானது இவங்க ஊர் ஊராக போனாங்க எதில் போனாங்க எருது வண்டியில் போனாங்க நான் வச்சுக்கோங்க இதுதான் வந்து டெப்தா இந்த தான் கேட்பாங்க அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது ஸோ கீழே வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது அதில் ஒன்று மட்டும் பொருந்தலை எதுவும் சொல்லுங்க பார்க்கலாம் லோகபாலா நான் மாநில ஆளுநராக உபாரிகானால் ஆளுநரா தொடக்கானா ஒற்றர்களா புருஷானா அனைவருக்கும் தாழ்ந்து வரான் இதில் எது வந்து சரியான ஆன்சர் இது வந்து தவறானது இதில் மூணு வந்து சரியாக புரிஞ்சிருக்கு ஒன்று மட்டும் தவறாக புரிஞ்சிருக்கு இது சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி புருஷான என்னென்னா அனைவருக்கும் தாழ்ந்தவர் இல்லை அனைவருக்கும் உயர்ந்தவர் அல்லது மேலானவர் ஸோ அனைவருக்கும் மேலானவர் யார் புருஷர் ஸோ எதாவது சொல்லுவாங்க கல்யாணம் கணவர் புல்லானாலும் புருஷன்னு சொல்லலாம் அப்போது புருஷானது எல்லோரும் மேலானவர் அப்படின்னா தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் போய் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ மீதியெல்லாம் கரெக்ட் அப்போது லோகா மா மாநில ஆளுநர் தான் உபாரிக்கான ஆளுநர் குறிக்கும் தடகா தொடகானா தொடக்கான ஒற்றரை குறிக்கும் ஓகேங்களா அப்போ புருஷான அனைவருக்கும் மேலானவர் நான் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் தவறானது எது என்பதை அறிக்கை ஸோ கேட்கக்கூடிய ஆப்ஷனில் தவறானது ஏன் சார் எப்போது சரியானது கேட்க மாட்டேங்க எப்போ நீங்கள் தவறானது கேட்குறீங்கன்னா நம்ம மக்கள்லாம் வந்து த ரைட் ஹேண்ட் விஷயத்தை தப்பான விஷயத்த டக்குன்னு பண்ணுவீங்க அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா தப்பான வச்சு தான் நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் சரிங்களா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துனா கூட அந்த ஒயிட் பேப்பரில் ஒரு புள்ளி வச்சுட்டா அந்த புள்ளி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த அவ்வளோ பெரிய ஒயிட்டான இடங்கள் வந்து நமக்கு தெரியத்தில் ஆனால் தப்பான விஷயம் உங்களுக்கு டக்குன்னு தெரியல ஸோ டக்குன்னு நீங்கள் போட்டுருவீங்கிறதுக்காக தான் அந்த ஒரு நட்பா செய்யறேன் டக்குனு உங்கள் கையில் தான் இருக்குது இது வரும் ஒன்றும் இல்லை இது வந்து அஜந்தா அதாவது ஒவ்வொரு நினைவுச்சங்களை வச்சிருக்கேன் அதனுடைய குறிப்பிட்டு இருக்கா அஜந்தா மகாராஷ்டிராவில் இருக்கா உதயகிரி குகை வந்து ஒடிசாவில் இருக்கா பாக் குடைவரை கோயில் வந்து மத்திய பிரஸ்து இருக்கா மண்டசோர் கல்வெட்டு குஜராத் இருக்கா இது வந்து இதில் எது வந்து தவறாக இருக்குது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மண்டசோர் கல்வெட்டு குஜராத் இது மட்டும்தான் தவறான ஆன்சர் அஜந்தா வந்து மகாராஷ்டிராவில் தான் இருக்குது அஜந்தா மற்றும் எல்லோரா எலிமெண்ட்டாக மூணுமே வந்து தான் இருக்கும் அதேமாரி உதயகிரி குகை வந்து எங்கே இருக்குது குகை கல்வெட்டு ஒடிசாவில் இருக்குது அதேமாரி பாக் குடைவரை கோயில் வந்து எங்கே இருக்குது மத்திய பிரசில் இருக்குது இது மூணும் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க ரொம்ப முக்கியமானது ஓகேவா அடுத்த கேள்வி குப்தர்கள் காலம் வரிசையில் பொருந்தாதது எது சாரி வரிசையில் வரிகளில் குப்தர்கள் பார்த்தா பல்வேறு வகையான வரிகள் விதிச்சாங்க அதில் வந்து கீழ்கண்ட நாலு வரிகள் நான் கொடுத்துருக்கேன் அதில் எது மட்டும் பொருந்த சொல்லுங்க பார்க்கலாம் பாலி போரில் வெற்றி பெற்ற அரசனுக்கு மக்கள் அழிப்பது பாகா விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு அலிவகா அழிவகரா கலைப்பை வரி இரண்யான வணிகர்கள் மீதான வரி எது வந்து தவறாக இருக்கு ஆப்ஷன் ஏவா டியா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் ஸோ இப்போ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்யா இரண்யான்ற வரி தான் தப்பு ஏன்னா இரண்யான்ற வரி யார் மீது வைப்பாங்கன்னா தங்க நாணயங்கள் மீது வைக்கக்கூடிய வரி தான் பார்த்தீங்கன்னா இரண்யா வரி சரிண்ணா இது மட்டும்தான் அது வந்து எல்லாம் பால் எழுத்துனா பொதுவாகவே போரில் வெற்றி பெற்ற மன்னனுக்கு வலிக்கக்கூடிய வரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மக்களே கொடுத்தாங்க ஒரு காலகட்டத்தில் தான் போச்சுன்னா இது வந்து கட்டாயப்படுத்தி வாங்க ஆரம்பித்தாங்க அதேமாதிரி பாகான்றது விளைச்சலில் இதுதான் பார்த்தினா இந்த விளைச்சல் வரின்னு சொல்லுவாங்களா அது அழிவரகண்ட கலப்பை வரி ஸோ கலப்பை வச்சிருக்க கலப்பை வச்சிருந்தால் அதுக்கும் நம்ம வரி கட்டணும் சரிங்களா அடுத்த கேள்வி குப்த வம்சத்தில் மகாராஜா என்ற பட்டம் பெற்ற குப்தர்கள் இருவர் யார் யார் ஸோ குப்தவம்சத்தில் மகாராஜாதி ராஜான்ற பட்டம் வந்து முதலாம் சந்திரகுப்தர் குப்தர் பெற்றிருப்பார் அப்படின்னும்போது மகாராஜா என்ற பட்டத்தை ரெண்டு பேர் பெற்றாங்க ரெண்டு பேருமே மகாராஜான்ற பட்டம் பெற்றாங்க அவங்க ரெண்டு பேர் யார் யார் ஸ்ரீகுப்தர் மற்றும் குமாரகுப்தரா ஸ்ரீகுப்தர் மற்றும் ஸ்கந்தகுப்தரா கடரகஜ குப்தர் மற்றும் குமாரகுப்தரா இல்லை ஸ்ரீகுப்தர் மற்றும் கடரகஜ குப்தரா இதில் யார் வந்து இந்த மகாராஜான்ற பட்டத்தை பெற்றாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் கிரிட்டிகலாக இருக்கும் யோசிசிய போட்டெல்லாம் தான் சரிங்களா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி விஷயமான கேள்விகள் தான் இது கஷ்டம்னு சொல்ல முடியாது ஈஸியாக சொல்ல முடியாது ரெண்டுத்துக்கும் பிட்டியில் இருக்கக்கூடிய கேள்விகள் சோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி அப்பாவும் பயணமே எடுத்துருக்காங்க ஸ்ரீகுப்தர் மற்றும் கடற்கஜ குப்தர் இவங்க ரெண்டு பேரும் தான் மகாராஜான்ற பட்டத்தோடு அழைக்கப்பட்டாங்க ராஜானா முதலாம் சந்திரகுப்தர் அதை நான் அடுத்த கேள்வி லிச்சாவி நாட்டு லிச்சாவி நாடு என்பது எந்த இரு இடங்களுக்கு இடைப்பட்ட பகுதி ஸோ லிச்சாவின்றது ஒரு நாடு இந்த நாடை பார்த்தினா எந்த இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட பகுதின்றாங்க கங்கைக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்ட பகுதியா கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதியா கங்கைக்கும் இமயத்திற்கும் இடைப்பட்ட பகுதியா அல்லது மேற்கண்ட எதுவும் இல்லையா இதுல என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தான் லிச்சாவி நாட்டு லிச்சாவி நாடுன்னு சொல்லுவாங்க இந்த லிச்சாவி நாட்டு இளவரசியான குமாரதேவியை தான் யார் மணப்பாங்க முதலாம் சந்திரகுப்தர் மணப்பார் சரிங்களா இவங்களுக்கு வந்து ரெண்டு வகையான சிறப்பு இருக்குது ஏன்னா நாணயத்தில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் இந்திய பெண் சேரப்பட்ட லிச்சாவி நாட்டில் வரிசை இவனுடைய முகம் தான் பார்த்தீங்கன்னா நாணயத்தில் முதல் முதல் இடம்பெறும் இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா இது எந்த அவங்க எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு இடைப்பட்ட இந்த லிச்சாவி நாடுன்றது கங்கைக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருந்தது ஓகேங்களா அடுத்த கேள்வி குப்தர்கள் காலத்தில் மிகவும் செழித்தோங்கிய தொழில் இது குப்தரல் காலத்தை ரொம்ப செய்தி தொங்கிய செல் தொழில் இருக்கு செய்தி தொங்கினா அது வந்து அதிகப்படியான வளர்ச்சி இருந்தது சுங்கவரி தொழிலா சுரங்க தொழிலா நெசவு தொழிலா வேளாண் தொழிலா இதில் எது வந்து சரியான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி சுரங்கத் தொழில் தான் இதுக்கு உண்டான சரியான சரி ஏன்னா சுரங்கத் தொழில் தான் தோண்டத்தோட வந்து அதிகப்படியான அல்ல எல்லாம் குறையாத அச்சைய பாத்திரம் மாதிரி எல்லா விதமான கனிமங்களும் எடுத்தாங்க அலுமினியம் தங்கம் தாமரம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொருளை வந்து தொழில் மூலமாக எடுத்தாங்க ஏன்னா தோண்டத்தோடு கிடைச்சிருந்ததுனால இது வந்து என்ன சொல்லுங்கள் மிகவும் செழித்த தொழில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா விட வேளாண்மை கூட பார்த்தோன்னா பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விளைச்சல் தரும் ஆனால் இது வந்து எப் எல்லா காலத்துலையுமே வந்து பார்த்தோன்னா தன்னுடைய உற்பத்தியை வந்து இருந்துச்சு அதனால தான் இது வந்து சொல்லுங்கள் குத்தர் காலத்தில் செழித்தோங்கிய தொழில்னு கூடுறாங்க இது சுரங்க தொழில் அடுத்த கேள்வி கீழே உள்ளவற்றில் பொருந்தாதது எவை என்பதை கண்டறிந்து வட்டம் ஆப்ஷன்ல எது சொல்லிட்டு அதை வட்டம் விட்டு காட்ட சொல்கிறாங்க எது வரும் இதில் ஒன்றும் இல்லை அந்த அரசரோட சிறப்பு பேர் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து அந்த அரசியலை பற்றி சொல்லியிருக்கேன் இதில் யார் வருவாங்க இந்திய நேபோல சொல்லிட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் அழைக்கப்பட்டாரா சத்ராதித்யன்னு சொல்லிட்டு குமாரகுப்தர் அழைக்கப்பட்டாரா விக்ரமாதித்யன்னு சொல்லிட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை அழைக்கப்பட்டாரா மகாராஜான்னு சொல்லிட்டு ஸ்ரீகுப்தர் அழைக்கப்பட்டாரா இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா மகாராஜா ஸ்ரீகுப்துன்னு சொல்லிட்டு மேலே நம்ம ஆப்ஷன் பார்த்துட்டோம் அதே மாதிரி விக்ரமாதித்யன் இரண்டாம் சந்திரகுப்தன் தெரியும் சரிங்களா ஆப்ஷன் ஏவா பி அந்த தான் டவுட்டா இருக்கும் சரிங்களா அப்படின்னா வரும் சூப்பர் இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஏன்னா இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம் இந்திய நெப்புணம் யார் வருவாங்க சமுத்திர தான் வருவார் ஓகேங்களா சமுத்திர தான் இந்திய நெப்புணுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஏன்னா விஸ்டன் ஸ்மித்ன்றது தான் இவர் என்ன சொல்லுவார் சா இந்தியன் எப்போலின்னு சொல்லிட்டு அழைப்பார் ஓகேங்களா அப்போனா ஒரு ஆப்ஷனியை தான் தவறான நான் மீதி எல்லாமே சரியானது கடைசி கேள்வி நூலும் நூலாசிரியரும் பொருத்தமட்டுது ஸோ இங்கே நூலையும் நூலாசிரியும் கொடுத்துருக்கேன் இதில் பொருந்தாத ஒன்று கேட்குறேன் ஏன்னா பொதுவாகவே மாதிரி கேள்விகள்லாம் வந்து பொதுவாகவே வரலாற்று தூரமான கேள்விகள்லாம் வந்து இந்த நூலாசிரியர் வந்து அதிகமான கேள்வி கேட்குறாங்க அதேமாதிரி அந்த நூல்களோட மொழிகளை கேட்குறாங்க அதேமாரி காலவரிசை முறையை கேட்குறாங்க அதேமாரி அந்த நாட்டோட சிறப்பை கேட்குறாங்க அதேமாரி அந்த அரசியல் நிர்வாக முறையை பற்றி கேட்குறாங்க இதுதான் வந்து அதிகமாகவே வரலாறு இறம்புறக்கூடிய கேள்விகள் இப்போல்லாம் ஆண்டுகளும் அவங்க கேட்கறது கிடையாது போர்களையும் அதிகமாக விரும்புறது கிடையாது சரிங்களா இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்குறாங்க சரிங்களா இதுக்கேன் சனவரும் மகாபாஷ்யானா மகாபாஷிய பதஞ்சலி எழுதினுலா அஷ்டதி ஐ பாணினி எதிரினுள்ளா அகராதி அரச அமரசிம்மர் எழுதினா சமணராமாயணம் தமலா இதில் எது தவறானது சூப்பர் ஆப்ஷன் டி தான் தவறானது ஏன்னா சமண ராமாயன்ற ஒரு கமலா எதில் விமலா எதனாங்க இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் நான் மாற்றி பண்ணியிருக்கேன் கமலா சரிங்களா கமலா ஆரேஞ்சில் விமலா ஆரேஞ்ச் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போது சமண ராமாயணம் தெரிந்து யார் விமலான்றவங்க தான் நாங்கள் சரிங்களா இதை மட்டும் நான் வச்சுங்க ஓகேவா ஸோ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது கேள்வி நான் விட்டுருப்பேன் அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ முப்பத்தி நாலாவது கேள்வியை மட்டும் நான் வந்து விட்டுவிட்டேன் சரிங்களா அது ஆர்டர் படி வைக்கும்போது தப்பாக போட்டுக்கிறேன் ஸோ அதுக்கு ஒரு கேள்வி கேட்டுறேன் அந்த கேள்வி யார் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் சரிங்களா ஸோ குப்த பேரரசின் கடைசி அரசர் யார் சரிங்களா இது வந்து ரெண்டு விதமான ஆன்சர் இருக்குது நான் வந்து கடைசி பேரரசர் கேட்கல கடைசி அரசர் யாரும் சொல்லுங்க பார்க்கலாம் கடைசி அரசர் கடைசி பேரரசர் இல்லை கடைசி அரசர் இது வந்து கன்ஃபியூஸான கேள்வி அதனால தான் கேட்குறேன் குப்த பேரரசின் கடைசி அரசர் யார் சரிங்களா ஆப்ஷன் என்ன சொல்லட்டுமா ஆப்ஷன் ஏ குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் விஷ்ணுகுப்தர் சரி இது மூணுத்துலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் மூணு ஆப்ஷனே போதும் குமார் குப்தரா ஸ்கந்தகுப்தரா விஷ்ணுகுப்தரா ஸோ இப்போ இது ஆன்சரை பார்த்தினா விஷ்ணுகுப்தர் தான் சரியான ஆன்சர் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்றும் இல்லை இது வந்து பார்த்தினா கொஞ்சம் கன்ஃப்யூஸாக கொடுத்துருக்காங்க எல்லா புக்குளுமே கடவுள் தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக ரெட்டிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா குப்த பேரரசின் கடைசி அரசன்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர் எழுதி வச்சுங்க நல்லா கடைசி அரசன் கேட்டால் விஷ்ணுகுப்தர் தான் வரணும் சரிங்களா அதே மாதிரி கடைசி பேரரசுன்னு கேட்டால் மட்டும்தான் ஸ்கந்தகுப்தர் வரணும் ஓகேங்களா கடைசி குப்த பேரரசுன்னு கேட்டால் யார் வருவாங்க விஷ்ணுகுப்தர் கடைசி குப்த பேரரசன் கேட்டால் ஸ்கந்தகுப்தர் பேரரசர்னா ஸ்கந்த சரிங்களா சாதாரண அரசா ஸ்ரீகுப்தர் சார் விஷ்ணு விஷ்ணுகுப்தர் இதான் வந்து முக்கியமான விஷயம் சரிங்களா சார் ஆப்ஷன் ரெண்டுமே எப்படி சார் போகிறதுனா அந்த மாரி கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க கவலையே பட தேவையில்ல சரிங்களா பேரரசன் கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தர் தான் இருக்கும் அங்கே விஷ்ணுகுப்தர் இருக்காது அதே மாதிரி அரசர்னு கேட்டாங்கன்னா விஷ்ணுகுப்தர் தான் இருக்கும் இந்த இந்தமாரி கன்ஃபியூஸ் ஆகிற கேள்வியை டீம் பிஸே வைக்கவே மாட்டாங்க சரிங்களா அதை வச்சுட்டு அவனுக்கு தான் தலைவலி ஏன்னால் அதை வந்து ரீ ரீவலேஷன் போடுவாங்க நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்க சும்மா விட மாட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் லெட்டர் போகும் போது அவனுக்கு எதுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை தவிர்க்கக்கூடிய கேள்வி தான் வைப்பாங்க சரிங்களா இந்தமாதிரி ரெண்டுமே கன்ஃபியூஸ் வரவே கேள்வி வைக்க மாட்டாங்க ஏன்னா டென்த்து புக்கில் ஒன்று இருக்குது ப்ளஸ் டூ புக்கில் ஒன்று ப்ளஸ் ஒன் புக்கில் ஒன்று இருக்குது ஸோ அதனால தான் என்ன சொல்லுன்னா ரெண்டுத்தும் பொதுவான விஷயமாக தான் வைப்பாங்க சரிங்களா இதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்பது கிளியை இந்த நிறைவு செஞ்சிட்டோம் ஸோ இந்த நாற்பது கிளியும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சொன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து கீழே சொல்லுங்கள் அதேமாதிரி உங்களுடைய மார்க்கிங் கீழே ஜென்ரல் கமெண்ட்டில் போய்ட்டு போடுங்க அதான் வந்து நீங்கள் என்னைக்குமே எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த லைவ் டெஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு போங்க மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லைவ் டெஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கட்டமாக என்ன பண்ணோம்னா விஜயநகர உண்டான டாப்பிக்கு நான் எடுக்க போகிறேன் ஸோ அதை டீச் பண்ணி போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து லைவ் டெஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன் ஸோ எல்லாருமே தயாராக இருந்தீங்கன்னா நம்ம இந்த ஹிஸ்ட்ரி பார்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பார்ட்டு முடிஞ்சதுமே ஒவ்வொரு டெஸ்ட்டு கண்டிப்பாக நான் அனுசன் பண்ணுவேன் அதேமாரி ஓவரால் டெஸ்ட் நம்ம வைப்போம் அதேமாதிரி இதிலே நம்ம பார்ட் வைப்போம் குப்தர்களே பார்ட் டூ இன்னும் இதற்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நூறு கேள்விகள் எடுக்கலாம் சரிங்களா அந்தளவுக்கு கேள்விகள் இருக்குது சின்சம் நகரத்தில் பார்த்தா ஒரு நூறு கேள்விகள் எடுக்கலாம் அந்தளவுக்கு கேள்விகள் இருக்குது ஸோ நம்ம செகண்ட்டு இதுக்கப்புறம் வைப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக வைக்கலாம் இன் இனிஷியலில் இந்த மாதிரி வச்சுட்டே போகலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரியை முடிச்சுட்டு ஸோ ஒவ்வொரு சாப்டர் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஒரு எக்ஸாம் வரதுக்குள்ள கண்டிப்பாக நம்ம ஃபுல் கொஸ்டினை முடிச்சிடும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே இன்றைக்கி நான் டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ மேலும் ஒரு நல்ல துணை உங்களுக்கு சந்திக்குவாங்க உங்களுடைய பேர்த்து அருள்மோம் துரண அகாடமி தேங்க்யூ